இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் மாதத்திற்கான மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிக்காரர்களுக்குமான ராசி பலன்கள் மற்றும் பரிகாரங்கள் என்ன என்பதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். செப்டம்பர் மாதத்தில் கிரக சஞ்சார நிலைகளை பார்த்தோமானால், திருக்கணித பஞ்சாங்கப்படி 1/10/2020 செப்டம்பர் மாதம் செவ்வாய் பகவான் மேஷம் ராசியிலும், ராகு பகவான் மிதுன ராசியிலும், சுக்கிர பகவான் கடக ராசியிலும், சூரிய பகவான் 16 வரை சிம்மத்திலும், புதன் சிம்மத்திலும், குரு பகவான் தனுசு ராசியிலும், கேது பகவான் தனுசு ராசியிலும், சனி பகவான் மகரம் ராசியிலும், சந்திர பகவான் சதயம் நட்சத்திரம் கும்ப ராசியிலும் சஞ்சாரம் செய்கின்றார்கள். சூரியன் பூரம் 1 பாதத்திலும், சந்திரன் அவிட்டம் 1 பாதத்திலும், செவ்வாய் அசுபதி 2 பாதத்திலும், புதன் உத்திரம் 1 பாதத்திலும், குரு பூராடம் 4 பாதத்திலும், சுக்கிரன் புனர்பூஷம் 4 பாதத்திலும், சனி உத்திராடம் 2 பாதத்திலும், ராகு மிருகஸ்ரீஷம் 3 பாதத்திலும், கேது மூலம் நட்சத்திரம் 1 பாதத்திலுமாக கிரக சஞ்சாரம் செய்கின்றன இந்த மாதம். இனி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமான பலன்கள் எப்படி இருக்கும் என்பதை பற்றி விபரமாக பார்க்கலாம். விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்த்தோமானால், இந்த மாதம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்லவை கெட்டவை என இரண்டும் கலந்த பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். நீங்கள் மேற்கொள்ளும் செயல்கள் பலவற்றிலும் சிறு பிரச்சனைகளையும் தடங்கல்களையும் சந்திக்க நேரிடலாம். இருந்தாலும் இறுதி வெற்றி உங்களுடையதாகவே இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. சிறு உடல்நிலை பாதிப்பு என்றாலும் சுய மருத்துவம் பார்க்காமல் உடனடியாக மருத்துவரை அணுகுவது மிகவும் நல்லது. யாரிடமும் எந்த காரணம் கொண்டும் விரோதம் பாராட்ட வேண்டாம். உங்களின் பொருளாதார நிலை நிறைவு தரும். கணவன் மனைவி இடையே ஏதேனும் மனக்கசப்பு தோன்றினாலும் பொதுவாக குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். சகோதர சகோதரிகளிடம் முரண்பாடு ஏற்பட்டாலும் அவர்களால் ஆதாயம் உண்டு. சில நேரங்களில் உங்களுக்கு மன சோர்வு வந்து நீங்கக்கூடும். ஆனால் தன வரவு உண்டு. வேலை மற்றும் தொழிலில் உங்களின் தனி திறமைகள் வெளிப்படும். சிலர் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்றவற்றையும் எதிர்பார்க்கலாம். காதல் விவகாரங்களில் கவனமாக இருங்க. புதிய காதல் முயற்சிகளை தவிர்ப்பதும் நல்லது. திருமண வாழ்க்கையில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் எழுந்தாலும் பொருளாதார ரீதியில் குடும்பம் மேன்மையடையும். வாழ்க்கை துணை வழியில் தன வரவும் ஏற்படலாம். இந்த நேரத்தில் குடும்ப விவகாரங்களை நாசுக்காக கையாள்வது நல்லது. உங்கள் பொருளாதார நிலையில் மாதம் முற்பகுதியில் தட்டுப்பாடு இருந்தாலும் பிற்பகுதியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். உங்கள் குடும்ப முன்னேற்றத்திற்காகவும் பொருளாதார தன்னிறைவுக்காகவும் தேவையான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்வீர்கள். புதிய அணுகுமுறைகளையும் செயல்படுத்துவீர்கள். இதனால் நிதி நிலை மேம்படக்கூடும். சேமிப்பும் அதிகரிக்கலாம். இந்த மாதம் நீங்கள் வேலையில் அதிக கவனம் செலுத்துவீர்கள். உங்கள் தனித்திறமையை முழுமையாக பயன்படுத்தி புகழ் பெறுவீர்கள். உயர் அதிகாரிகளும் சக ஊழியர்களும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். இருந்தாலும் மறைமுக எதிர்ப்புகளால் நீங்கள் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம். இந்த மாதம் தொழிலில் உங்கள் கை ஓங்கக்கூடும். உங்கள் செயல்திறனாலும் புதிய அணுகுமுறையாலும் செயற்கரிய செயல்களை செய்து நீங்கள் சாதனை படைக்கக்கூடும். இதனால் உங்கள் புகழ், அந்தஸ்து, செல்வாக்கு போன்றவை உயரக்கூடும். உயர் அதிகாரிகளின் நம்பிக்கைக்கும் நீங்கள் பாத்திரமாவீர்கள். உங்களை நம்பி அவர்கள் புதிய பொறுப்புகளையும் ஒப்படைப்பார்கள். விருச்சிக ராசி தொழில் வல்லுநர்களுக்கு இது மிகவும் சாதகமான காலம் என்றே கூறலாம். இப்பொழுது உங்கள் திறமையை முழுமையாக பயன்படுத்தி நீங்கள் நன்கு முன்னேறக்கூடும். உங்கள் பணியில் தனி முத்திரையையும் பதிக்கலாம். மற்றவர்களால் முடியாது என்று கைவிடப்பட்ட சில செயல்களையும் இந்த நேரத்தில் உங்களால் எளிதாக செய்ய முடியும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அடிக்கடி ஆரோக்கிய குறைபாடு ஏற்படலாம்.
உடலில் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கக்கூடும். உங்களுக்கு எந்தவித உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டாலும் சுய மருத்துவம் பார்ப்பதை தவிர்த்துவிட்டு உடனடியாக மருத்துவரை அணுகுவது நல்லது. வீணான கோபத்தை தவிர்ப்பதால் அதனால் ஏற்படும் உடல் பாதிப்புகளையும் நீங்கள் தவிர்த்துவிடலாம். செப்டம்பர் 16 முதல் சூரியன் உங்கள் ராசியின் 10 மற்றும் 11 வீட்டில் சஞ்சரித்து உங்களுக்கு நல்ல பலன்களை தருவார். சுக்கிரன் உங்கள் ராசியின் 9 வீட்டில் சஞ்சரித்து இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை தருவார். விரைவாக நகரும் புதன் உங்களுக்கு நல்ல பலனை தருவார். செவ்வாய் உங்கள் ராசியின் 6 வீட்டில் சஞ்சரித்து உங்களுக்கு சிறப்பான செய்திகளை கொண்டு வருவார். கேது உங்கள் ஜென்ம ராசிக்கும் ராகு உங்கள் ராசியின் 7 வீட்டிற்கும் பெயருவது சிறப்பாக இல்லை. இருந்தாலும் ராகு மற்றும் கேதுவால் எந்த பிரச்சனைகளும் தற்போது ஏற்படாது. குரு உங்கள் ராசியின் 2 வீட்டில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு சிறப்பான வளர்ச்சியும் வெற்றியும் உண்டாகும். மேலும் சனி பகவான் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தையும் பெருமளவு லாபத்தையும் தருவார். உங்கள் வாழ்க்கையிலேயே இந்த மாதம் ஒரு சிறப்பான காலகட்டமாக இருக்கும். வரவிருக்கும் மாதங்கள் உங்களுக்கு சிறப்பாக உள்ளது. இந்த நேரத்தை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் நல்ல நிலையில் நீங்கள் செட்டில் ஆகிவிட முயற்சிக்கலாம். குரு மற்றும் செவ்வாய் 5 பார்வையாய் சஞ்சரித்து உங்கள் சக்தியையும் தன்னம்பிக்கையையும் அதிகரிப்பார்கள். உங்கள் உடல் நலம் சிறப்பாக இருக்கும். உங்கள் கணவன் மனைவி மற்றும் பெற்றோர்களின் உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றமும் ஏற்படும். உங்கள் மருத்துவ செலவுகள் குறையும். நல்ல உடற்பயிற்சி செய்து உங்கள் உடலில் இருக்கும் கொழுப்பு மற்றும் சர்க்கரையின் அளவை சீராக வைத்து கொள்ள முயற்சிப்பீர்கள். உங்கள் தன்னம்பிக்கை மற்றும் தைரியம் அதிகரிக்கும். உங்கள் பிரச்சனைகளை கையாளுவதில் நீங்கள் தன்னம்பிக்கையோடு இருப்பீர்கள். உங்களுக்கு நல்ல தூக்கமும் கிடைக்கும். உங்கள் மனம் தெளிவாகவும் நிலையாகவும் இருக்கும். நல்ல உற்சாகத்தோடு இருப்பீர்கள். இதனால் மக்கள் உங்கள் பக்கம் ஈர்க்கப்படுவார்கள். உங்கள் குடும்பம் மற்றும் உறவுகள் குறித்த விஷயங்களுக்கு இந்த மாதம் சிறப்பாகவே உள்ளது. உங்கள் குடும்பத்தில் இருக்கும் பிரச்சனைகளை உங்கள் குடும்பத்தினர்களின் தேவைகளை புரிந்து கொண்டு ஒன்றன் பின் ஒன்றாக சரி செய்வீர்கள். உங்கள் குழந்தைகள் செப்டம்பர் 16 வாக்கில் உங்களுக்கு நல்ல செய்திகளை கொண்டு வருவார்கள். உங்கள் குடும்பத்தில் குழந்தை பிறப்பதால் அனைவரும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். உங்கள் மகன் அல்லது மகளுக்கு ஏற்ற வரன் பார்த்து திருமணம் நிச்சயிக்க இது நல்ல நேரம். சுப காரியங்கள் நடத்த திட்டமிட இது நல்ல நேரம். உங்கள் கணவன் மனைவி மற்றும் அவரது வீட்டார்கள் உங்கள் பெற்றோர்கள் மற்றும் உடன் பிறந்தவர்களுடன் நல்ல உறவை வளர்த்து கொள்வீர்கள். உங்கள் குடும்பத்தினர்கள் உங்கள் வளர்ச்சிக்கும் வெற்றிக்கும் உறுதுணையாகவே இருப்பார்கள். உங்களை இதுவரை மதிக்காத உறவினர்கள் தற்போது உங்களோடு உறவை புதுப்பித்து கொள்ள விரும்புவார்கள். உங்கள் குடும்பம் சமுதாயத்தில் நல்ல பெயரையும் புகழையும் பெறும். சுக்கிரன் உங்கள் ராசியின் 9 வீட்டிலும் செவ்வாய் 6 வீட்டிலும் சஞ்சரிப்பது உங்களுக்கு காதல் வாழ்க்கையில் ஒரு பொற்காலத்தை தருவதை குறிக்கும். உங்கள் நண்பர்களுடன் வெளி செல்வது மற்றும் அவர்களுடன் நேரம் செலவழிப்பதால் நீங்கள் மகிழ்ச்சியாகவே இருப்பீர்கள். செப்டம்பர் 15 முதல் செப்டம்பர் 30 வரையிலான காலகட்டத்தில் நீங்கள் காதலில் விழக்கூடும். உங்கள் காதலை தெரிவிக்க இது நல்ல நேரம். உங்கள் காதல் திருமணத்திற்கு உங்கள் பெற்றோர்கள் செப்டம்பர் 29 வாக்கில் ஒப்புதல் தருவார்கள். நீங்கள் திருமணம் ஆகாதவராக இருந்தால் உங்களுக்கு ஏற்ற வரன் கிடைத்து திருமணமும் நிச்சயமாகும். கடந்த நாட்களில் நீங்கள் விரும்புபவரை விட்டு நீங்கள் பிரிந்திருந்தால் தற்போது அவருடன் பேசி மீண்டும் ஒன்று சேர்ந்து உங்கள் வாழ்க்கையை தொடர உங்களுக்கு வாய்ப்புகளும் கிடைக்கும். திருமணம் ஆன தம்பதியினர் நல்ல அந்யோன்யத்தோடு இருப்பார்கள். நிலுவையில் இருக்கும் வழக்குகளில் இருந்து வெளிவரும் முயற்சியில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். சொத்துக்கள் குறித்த உங்கள் பிரச்சனைகள் அடுத்த சில வாரங்களில் நல்ல தீர்வை பெறும். மேலும் செப்டம்பர் 16 வாக்கில் கிரிமினல் வழக்குகளில் இருந்தும் நீங்கள் விடுபடுவீர்கள். அனைத்து முக்கிய கிரகங்களும் நல்ல நிலையில் அடுத்த சில மாதங்கள் சஞ்சரிப்பதால்
நிலுவையில் இருக்கும் வழக்குகளின் தீர்ப்பால் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும். உங்களுடைய வழக்கில் உங்களால் சரியான சாட்சியை தந்து அதில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பையும் பெற முடியும். இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த மாதமாகவே இருக்கிறது. வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் அசைவ உணவை தவிர்த்து விடுவது நல்லது. பௌர்ணமி நாட்களில் சத்யநாராயண பூஜை செய்வது நல்லது. மூச்சு பயிற்சி மற்றும் தியானம் செய்து நேர்மறை சக்திகளை அதிகரித்து கொள்ளுங்கள். சுதர்சன மகா மந்திரம் கேட்டு எதிரிகளிடம் இருந்து பாதுகாப்பை பெறுங்கள். பெருமாளை வணங்கி நிதி நிலையில் நல்ல அதிர்ஷ்டத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். தானம் மற்றும் தர்மம் செய்வதில் சிறிது நேரத்தையும் பணத்தையும் செலவு செய்யுங்கள். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.